ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. குலதெய்வ வழிபாட்டை பற்றி மகாபெரிவா நிறைய சொல்லியிருக்கார். குலம் காக்கும் தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லுவா. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வத்தை முறைப்படி வணங்கினா நாம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றுவார். குலதெய்வத்தை மறக்காத வாளுக்கு எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிடும். வாரம் ஒரு முறை உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு இந்த பொருளை வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணினா நிச்சயமாக நீங்கள் நினைச்சது நிறைவேறும். உங்கள் கஷ்டம் எல்லாம் காணாமல் போயிடும். உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு வாரம் ஒரு முறை தாமரப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும். ரொம்ப வறுமையில் இருக்கிறவா மாதம் ஒரு தடவை தாமரப்பூவை மட்டுமாவது உங்களோட குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணணும். குலம் செழிக்க குலதெய்வத்துக்கு குங்கும அர்ச்சனை பண்ணணும். வாழ்க்கையில் முன்னேறணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணணும். தொடர்ந்து குலதெய்வ கோவிலுக்கு தாமரை மலர்களால் அர்ச்சனை பண்ணினா குடும்பத்தில் இருந்த வறுமை போயிடும். எத்தனை நாட்கள் இந்த பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களோட வசதி வாய்ப்புக்கு ஏற்ப வாங்கி கொடுக்கலாம். உங்களோட குலதெய்வம் ரொம்ப தூரத்தில் இருந்தால் வீட்டில் குலதெய்வத்தோட படத்துக்கு தாமரப்பூ வாங்கி வச்சு வழிபடலாம். நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்கோ. நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு விடிவு காலம் பிறக்கும். ஒரு சமயம் மகாபெரிவாளை தரிசனம் பண்ண ஒருத்தர் வந்திருந்தார். அவர், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பெரியவா, நீங்கள் தான் என் பிரச்சனையை தீர்த்து கொடுக்கணும்னார். அதுக்கு பெரியவா, நீ குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். அவர் இல்லைன்னு சொன்னார். முதல்ல நீ உன் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வா அப்படின்னார். ஐயா, எங்கள் முன்னோர்கள் பர்மாவில் இருந்தா மூணு தலைமுறைகளாக நாங்கள் இங்கே தான் இருக்கோம். அதனால் எங்களோட முன்னோர்கள் எந்த குலசாமியை வணங்கினாங்கன்னு தெரியாது அப்படின்னார். நீ உன் குலதெய்வம் யாருன்னு தேடு, அவர் உனக்கு புலப்படுவார்னு பெரியவா சொன்னார். சரின்னுட்டு போன அவர் அவரோட பாட்டனுக்கு நெருங்கிய சிலர்கிட்ட கேட்க, ஒரு வழியாக புதர் மண்டி கிடந்த இடத்துல சுத்தம் பண்ணி பார்த்து பேச்சாய அம்மன்கிற அவரோட குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டார். அதை மகாபெரிவா கிட்ட வந்து சொல்லிட்டு, இப்போ என் கஷ்டத்தை தீருங்கன்னார். நீ தினமும் குலதெய்வத்துக்கு பூ பொட்டு வச்சு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வா அப்படின்னு பெரியவா சொன்னார். அவர் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணினதும் அவரோட கஷ்டம் எல்லாம் போயிடுத்து. இதுதான் குலதெய்வத்தோட மகத்துவம்னு மகாபெரிவா சொல்லியிருக்கார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.